ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க, சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லலான்னு தான் இந்த வீடியோ மேக் பண்றோம். என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட வந்து நிறைய நண்பர்கள் வந்துட்டு மெயில் பண்ணி கேக்குறாங்க, வாட்ஸ்அப் பண்ணி கேக்குறாங்க, கமெண்ட்ஸ்லயும் கேக்குறாங்க. என்ன அதுன்னு பாத்தீங்கன்னா, சார் எனக்கு இந்த ஜாபுக்கு வேகன்சி இருக்குமா, நான் இந்த வேலைக்கு வரலாமா, நான் எலக்ட்ரிஷியனுக்கு வரலாமா, நான் பார் டெண்டருக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஜாபுக்கும் சொல்லி சொல்லி கேட்கறாங்க. அப்புறம் ஒரு சில நபர்கள் வந்துட்டு என்னென்ன வேலைலாம் மாலத்தீவில் இருக்குன்னு சொல்லுங்க சார், கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக வேண்டிதான் இந்த வீடியோ. மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வந்து பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கிங்க. மாலத்தீவு சம்பந்தமான உங்களுக்கு எந்த டவுட்ஸா இருந்தாலும் தாராளமாக என்கிட்ட நீங்க கமெண்ட்ஸ்லயோ மெயிலோ கேட்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால புதுசா பார்க்குற நீங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு சில ஜாப்ஸ் இங்கே என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். பிளஸ் வந்துட்டு சார் வந்துட்டு நம்ம கூட இருக்காங்க. சார் யாருங்கிறத நான் சொல்லிடுறேன். இவங்க வந்துட்டு என் கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க, என்ஜினியரா இருக்காங்க. வணக்கம் சார். அவங்க கிட்ட கேட்டேன், சார் நீங்க கொஞ்சம் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்துட்டு ஓகே, அவங்க ஒரு இது ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சார் வந்துட்டு அவங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்க வந்துட்டு என்னென்ன ஜாப்ஸ் இருக்குங்கறத அவங்க சொல்லுவாங்க. பேலன்ஸ் என்னவோ அதை நான் சொல்றேன். சார் சொல்லுங்க சார். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நானும் ராமதாரையும் ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ மால்டீவ்ஸில் என்னென்ன வேலைக்கு இங்கே வந்து வேகன்சி வரும், என்னென்ன வேகன்சி எல்லாம் இங்கே வந்தாக்க ஜாப் நல்லா இருக்கும், வித் சேலரியோட நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் வந்து நான் என்னென்ன ஜாப் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், பயப்படாமல் அப்ளை பண்ணி ஜாப்க்கு வரலாம். அது ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா சிவில், ஃபர்ஸ்ட் சிவில் தான். சிவிலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர், சைட் மேனேஜர், சைட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், சூப்பர்வைசர், இது வந்து மேனேஜ்மெண்ட் வரைக்கும் வரும். அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் மேசன் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே, பிளாக் ஒர்க்கு எல்லா ரிலேட்டடும் மேசன், ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்க அந்த மேசனு, ப்ளஸ் பிளம்பரு, இன்க்ளூடிங் லேபர்ஸு, ஃபோர்மேன் எல்லாருமே இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எடுப்பாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக பிளம்பிங் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆள் எடுப்பாங்க, அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்து ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர்ஸ், நர்ஸ் எடுப்பாங்க, டாக்டர் எடுப்பாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் எடுப்பாங்க, லேப் டெக்னீஷியன் எடுப்பாங்க, எக்ஸ்ரே ஆப்ரேட்டர்ஸ் எடுப்பாங்க, ஃபார்மசிஸ்ட் ஃபார்மசியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுப்பாங்க. மற்றபடி ஓகே, இந்த ஜாப் எல்லாம் சிவில் டிபார்ட்மெண்ட்ஸு, எலக்ட்ரிக்கலு, மெடிக்கல் ரிலேட்டடாக எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டேன். மற்றதை ராமதுரை சொல்லுவார், அவர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் சொல்லுவார். ஓகே, தேங்க்யூ. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு அடுத்து முக்கியமானது என்ன பண்ணா, ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான எல்லா ஒர்க்குமே கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட்லயும் எடுக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல பாத்தீங்கன்னா எல்லா ஜாபுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல வந்து வரலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் எல்லாத்துக்குமே வரலாம். பிளஸ் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்துட்டு கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் ரெண்டுலயுமே வந்துட்டு டீச்சர்ஸ்ல எல்லா சப்ஜெக்டுக்குமே டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க, நல்ல சம்பளம், ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட, பிளஸ் வந்துட்டு ஃபேமிலிக்கு கூட வந்துட்டு ரூம் வந்து வரா மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து ப்ரைவேட் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் அதை பாத்துக்கலாம். அப்புறம் ஒன்னே ஒன்று மட்டும் இல்லை, தமிழ் டீச்சர் வந்து எடுக்கல, தமிழ் இங்க வந்து நடத்தல, அதனால தமிழ் டீச்சர் எடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா வந்துட்டு என்னுடைய சப்ஜெக்டுக்கு வரேன், ஏன்னா குக்கு ஹோட்டல் ஃபீல்டுல வந்துட்டு ஃபுல் அண்ட், ஏன்னா இது மால்டீவ்ஸ்னாலே டூரிசம் தான் உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால வந்து ஹோட்டல் ஃபீல்டுல வந்துட்டு ரெசார்ட், 3-star ஹோட்டல், 5-star ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல், நார்மல் ஹோட்டல், ஏன் லாஸ்ட் கையேந்தி பவன் ரேஞ்சில் உள்ள ஹோட்டல் வரைக்கும் வேகன்சி இருக்கு. எல்லா ஜாபுக்குமே எடுக்கிறாங்க. குறிப்பா ஒரு சில இதை சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரையிலும் குறிப்பானதை சொல்றேன். மெயின் வந்து கிச்சன் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து செஃப், அந்த காமிஸ் 1, 2, 3 சொல்லுவாங்க அந்த கேட்டகரியில வர்றது. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் ஹெல்ப்பரு, ரூம் பாயு, பார்மேனு, அப்புறம் வந்துட்டு அட்டெண்டரு, ரிசப்ஷனிஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
லேபர்ஸ் அதுக்கு வந்து இதுக்கு தேவையான ஆல் லேபர்ஸ், இன்னும் சொல்ல போனால் பார்பன்ற இருக்க சாரி பார்பர் இருக்கிறாங்க, முடி வெட்டுற ஆட்கள், அப்புறம் வந்துட்டு சலவை பண்றதுக்கு அவங்களை எடுக்கிறாங்க. ஸோ அப்புறம் லேபர்ஸ் எல்லா சம்பந்தமான ரெசார்ட்டுக்கு வந்துட்டு ஆல்ரவுண்டர் லேபர் வந்துட்டு ஜென்ரல் ஒர்க்கர்னு சொல்லி அதுக்கு எடுக்கிறாங்க. அதை விட அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோட்டார் ஃபீல்டுலன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எடுக்கிறாங்க, பிளஸ் வந்துட்டு மெக்கானிக் பெட்ரோல் மெக்கானிக் டீசல் மெக்கானிக் ஒர்க் ஷாப் லைனில் பார்த்தீங்கன்னா டிரைவர் எல்லா விதமான டிரைவரும் ஜேசிபி ஆப்ரேட்டர் ட்ரக் டிரைவர் நார்மல் பிக்கப் டிரைவர் ஜேசிபி எக்ஸலேட்டர் பொக்லைன் சாரி வண்டிகள் பேர்லாம் எனக்கு ஞாபகம் வரல, மோட்டார் சம்பந்தமான எல்லா ஒர்க்குமே வந்துட்டு ஆட்கள் எடுக்கிறாங்க, பிளஸ் வந்து வெல்டர் எடுக்கிறாங்க, எலக்ட்ரீஷியன் பிளம்பர் ஏசி மெக்கானிக் இந்த ஃபீல்டில் உள்ள எல்லாருமே எடுக்கிறாங்க, டூ வீலர் மெக்கானிக்ஸ் எடுக்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு பியூட்டிஷியன் எடுக்கிறாங்க, அது அது சம்பந்தமான ரிலேட்டடான அந்த மசாஜ் அந்த மாதிரி அந்த ரிலேட்டடான ஒர்க்ஸ் வந்து ஆள் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டர் இந்த ஸ்ப்ரே பெயிண்டிங் அந்த மாதிரி பெயிண்டிங் சம்பந்தமானது எடுக்கிறாங்க. நார்மலி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் சொன்ன ஒர்க்குக்கெல்லாம் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு தெரியுமோ அவங்கெல்லாம் தாராளமாக மால்டீவ்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்ற கண்ட்ரிகளை விட மால்டீவ்ஸ் வந்துட்டு எவ்வளவோ பெஸ்ட்டு, கல்ஃப் கண்ட்ரிகளை விட மால்டீவ்ஸுக்கு நீங்கள் வர்றது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரலையும் ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு ரொம்ப கம்மியான சேலரின்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான சேலரியில் நம்ம இந்தியாக்காரங்களுக்கு நம்மளுடைய அண்டை நாடான மால்தீவ்ஸுங்கிறதுனால எமர்ஜென்சினா நம்ம போய்க்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மால்டீவ்ஸ் எவ்வளவுதான் பெட்ரு. இந்த ஒர்க்லாம் தெரிஞ்சவங்க தாராளமா மால்டீவ்ஸுக்கு சரியான ஏஜென்சியை மூவ் பண்ணி நீங்க வந்து தாராளமா வந்து இங்க வரலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, மறந்துடாம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஜாப்ஸுக்கெல்லாம் வந்து இப்ப சொன்ன ஜாப்ஸுக்கெல்லாம் மினிமம் என்ன சம்பளம் கிடைக்கும் மேக்சிமம் என்ன சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு ப்ரிப்பேர் பண்றேன். பண்ணிட்டு இந்த இப்ப நான் சொன்ன எல்லா ஜாப்ஸுக்கும் மினிமம் சேலரி எவ்வளவு மேக்சிமம் சேலரி எவ்வளவு அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் தரேன். அதுக்கு அடுத்த வீடியோ ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன், காஸ்ட் ஆஃப் லிவிங், நீங்க வந்து இங்க தங்குறதுக்கு மற்ற செலவுகளுக்கு எவ்வளவு நம்மளுடைய இந்தியன் மணிக்கு ஆகும் செலவு அப்படிங்கறதையும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று ரெடி பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்த வீடியோ நான் அதை கொடுக்கறேன். ஜாப்ஸ் ஆஃபர் நம்ம சேனல்ல அப்பப்ப வந்துகிட்டு இருக்கோம், அது நீங்க கேட்க வேணாம். எனக்கு எப்பெல்லாம் ஆஃபர்ஸ் ஜாப் ஆஃபர் தெரியுதோ அப்ப நான் வந்து கண்டிப்பா இதை உடனே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you.